வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது லலிதாம்பிகை ராஜசேகர். இன்றைய முக்கிய செய்திகள். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு உதவிய தன்னார்வ அமைப்பின் மனங்கள். மக்களை அதிர வைக்கும் சட்டத்தை ஒடுக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவார்களா? தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம். அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் முதல்வர். இல்லாதவர்கள் படும் துயர் தீர்க்க இதயத்தை இலக்காக வைத்திருக்கும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு மையத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களால் முடிந்ததை தர்ம சிந்தனையோடு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தீபாவளி திருநாளில் நலிந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் கோவை கரும்புக்கடை பகுதியில் இயங்கும் தன்னார்வ அமைப்பை சார்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு உதவும் வகையில் தீபாவளிக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்து மனிதம் பதித்தார்கள். போக்குவரத்து துறையை ஆனந்தத்தில் முழுகச் செய்யும் சட்டம் வந்திருக்கிறது. அதில் வாகன உரிமம், ஓட்டுநர் உரிமம், தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை வெளியில் எடுத்தால் 10 நாள் சோத்துக்கு வைத்திருப்பதை அபராதமாக கட்ட வேண்டும். இதுபோன்று மக்களை அதிர வைக்கும் சட்டத்தை கொடுப்பவர்கள், மக்களை துன்பப்படுத்தும் அதிகாரிகள் அத்துமீறலை ஒடுக்கும் லோக் ஆயுக்தா சட்டத்தை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்களா என்று மக்கள் முணுமுணுக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடும் சட்டமன்றத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அறிக்கையுடன் ஜெயலலிதா மரணத்தில் மர்மமாக இருக்கும் அறிக்கையை முதல்வர் தாக்கல் செய்து பேசினார். அப்போது அவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவேசம் பதித்தார்கள். இதில் துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து காங்கிரஸ் செல்வ பெருந்தகையுடன் வேல்முருகன் இணைந்து 13 உயிர்களை பலிகொள்ள காரணமாக இருந்தவர்களை தயவு காட்டாமல் தண்டிக்க வேண்டும் என்று அழுத்தம் பதித்தார்கள். அப்போது இந்த துயர சம்பவம் நடந்தபோது முதல்வராக இருந்த எடப்பாடியார் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஆவேசம் சூடு பறந்தது. கருணையை விதைக்கும் கலைஞர் மைந்தன். சர்தார் திரைப்படம் சாதிக்குமா? களத்தில் கமல் ரஜினி இல்லை காரணம். அசுரம் அழிந்த நாளை ஆனந்தமாக கொண்டாடுகிறோம் ஏன்? இது போன்ற எடுப்பான செய்திகளை தாங்கி வரும் மக்களின் மறுகுரலான நாட்டுப்பற்றாளன் இதழை வாங்கி படியுங்கள். தினசரி நாட்டு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நாட்டுப்பற்றாளன் செய்தி சேனலை யூடியூபில் காணுங்கள்.